பிகாஸ் ஆக்சுவலாக என்னன்னா மேக்கப் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து ஒரு அமேசிங்கான மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்க கிட்ட தான் இப்போ நம்ம இருக்கோம். ஏன்னா இவங்க வந்து நிறைய பிரைடல் மேக்கப்லாம் பண்ணுறாங்களாம்ப்பா. இவங்களோட மேக்கப் கிட்டு பார்க்கும்போது அப்படியே நான் ஸ்கிட்டாகி விழுந்துட்டேன். அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ மேம் என்ன மேம் இது இவ்வளோ பெரிய டப்பா? ஆக்சுவலாக என்கிட்ட வந்து ஒரு 5 பாக்ஸ் இருக்குது மேக்கப் பாக்ஸ். இது கொஞ்சம் அவுட்டோர்லாம் போகும்போது இது நல்லா யூஸ் ஆகும். அதனால் எல்லாத்தையுமே நம்ம இதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அண்டு வந்து கேரி பண்ணிக்கவும் ஈஸியாக இருக்கும். இப்படி நம்ம ட்ராவலில் என்ன மேம் ட்ராலி மாதிரி தள்ளிட்டு போகிறோம். ஆமாம், தள்ளிட்டு போகிற மாதிரி ட்ராலி டைப் இது. சரி, நீங்கள் பண்ண இது வரைக்குமே நீங்கள் பண்ண ஐ மீன் பிரைடல் மேக்கப்லேயே யாருக்கு வந்து அமேசிங்காக பண்ணியிருக்கீங்க, இது மறக்கவே முடியாதுன்னா யாருக்கு பண்ணியிருக்கீங்க? ரொம்ப அழகான பொண்ணுக்கு நம்ம என்னதான் மேக்கப் பண்ணி நம்ம காமிச்சாலும் அவங்களுடைய அழகு பிளஸ் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும் இல்லையா. ரொம்ப நார்மலான ஒரு பொண்ணு, ஃபேஸ் ஃபுல்லாக ஆக்னி இருந்து அவங்க ரொம்ப பிளாக்காக ரொம்ப அதுவும் அழகு தான் பிளாக்ன்றது நான் அதை நம்ம மீன் பண்ணலை. இருந்தாலும் அவங்களை வந்து வேற லெவலில் நம்ம காட்டும் போது அவங்க கண் தண்ணி வந்து அழுதுருக்கு. அந்த பிரைடெல்லாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையிலே நான் இப்படி பார்த்ததே இல்லை, என்னை இப்படி மாற்றிட்டீங்களே அப்படின்ட்டு கண் கலங்கிலாம் நான் பார்த்துருக்கேன். நான் பண்றது வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் தான், அதனால அவங்க அழுகும் போதும் அது ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. சூப்பர் மேம். ஸோ இதுதான் வந்து உங்களோட பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நான் லவ் பண்ற விஷயம், புருஷனை விட அதிகமா காதலிக்கிற ஒரு விஷயம் மேக்கப் பாக்ஸ். மேக் அதை சொல்ல முடியாத முன்னாடி நான் இன்னொன்று உங்களுக்கு காட்டியாகணும். எங்க கையில பாத்தீங்கன்னா இவங்களோட ப்ரொஃபஷனை எந்த அளவுக்கு அவங்க லவ் பண்றாங்க அப்படின்னா அவங்க கையில வந்து மேக்கப் ப்ரஷ்ஷை வந்து டேட்டோவா போட்டுருவாங்க. ஓகே, நீங்களே இந்த ப்ரஷ்ஷை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா? ஆமாம், நான் இங்கே ஏன் ப்ரெஷ் போடணும் அப்படின்னு நான் நினச்சினாக்கா என்னுடைய கை தான் எப்பயுமே வந்து ஒர்க் பண்ணுது மேக்கப் ஃபேஸ். அவங்க மாடலோடைய ஃபேஸ்லேயோ பிரைடோட ஃபேஸ்லேயோ பார்க்கும்போது இதை ஹேண்டில் ஆகும், இதை வந்து நான் ப்ரெஷ்ஷாகவும் நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஃபீல் பண்ணி அப்படி டேட்டூ ஆர்டிஸ்ட்கிட்ட தான் நான் கொடுத்தேன். அவங்க ஆனால் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்காங்க. சார் அதே மாதிரி இந்த கையிலையும் ஒன்று போட்டிருக்கீங்களா? ஆ, இந்த கையிலையும் மேக்கப் மேக்கப்னு ஒரு டேட்டூ போட்டிருக்காங்க. ஸோ ஷி இஸ் வெரி ப்ரொஃபஷனல் லவ்வரா. ஸோ உங்களோட பொக்கிஷத்தை ஓப்பன் பண்ணிடலாம் மேம். ஆஷியா, ஸோ இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, என்ன மாதிரி மேக்கப் யார் யாருக்கு என்னென்ன மாதிரி மேக்கப் போடணும், அதுக்கான இன்கிரீடியன்ஸ்லாம் என்ன என்ன சமையல் மாதிரி பயிற்சி அவங்கக்கிட்டே நம்ம கேட்கலாம். வாங்குறோம், எஸ் ஓப்பன் பண்ணுங்கள் மேம். ஓப்பன் பண்ணிவிடுவா? இதுக்கு ஒரு லாக் இருக்குது. ஆ, ஆனால் இப்போ நான் லாக் பண்ணலை. ஆக்சுவலாக அந்த காலம் திரும்ப பட்டி வரும். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம், என்னென்ன இருக்குது அப்படின்னு காணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ் வந்து கிளென்ஸ் பண்ணுவோம், டோன் பண்ணுவோம், டோனர் போடுவோம், அண்டு மாய்ஸ்சரைசர் போடுவோம். அதுக்கப்புறம் மேக்கப்புக்கு வந்து மேக்கப் ப்ரைமர் போடுவோம் இல்லையா. ஸோ மேக்கப் ப்ரைமர் அதெல்லாம் தான் இது இருக்குது. இது வந்து வாட்டர், வாட்டர் மேக்கப் ரிமூவராகவும் யூஸ் பண்ணலாம், ஃபேஸை கிளென்ஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணிக்கலாம். மிராக்கல் வாட்டர் இது, மிராக்கல் வாட்டர். அப்புறம் இது ப்ரைமர், இது வந்து மாய்ஸ்சர். மாய்ஸ்சரும் வந்து நம்ம எல்லா ஸ்கின்னுக்கும் ஒரே மாதிரி போடக்கூடாது. ட்ரை ஸ்கின்னுக்கு ஒரு மாய்ஸ்சர் யூஸ் பண்ணோம், ஆயில் ஸ்கின்னுக்கு ஒன்று யூஸ் பண்ணோம், அந்த மாதிரி. ஸோ நம்மளுடைய ப்ரைடோ நம்மளோட மாடலோ அவங்களோட ஸ்கின் டைப் என்ன, அவங்களுடைய டோன் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையானது மட்டும் நான் எடுத்து பேக் பண்ணி கொண்டு போவோம். ஸோ இப்போ வந்து ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க என்ன மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ்? ட்ரை ஸ்கின் இருக்கவங்க கண்டிப்பாக ஆயில் பேஸ்டு மாய்ஸ்சர் தான் யூஸ் பண்ணும். ஆனால் ஆயில் ஏற்கனவே அவங்க ஃபேஸில் ஆயில் இருக்குது, அவங்க ஆயில் ஸ்கின் அப்படின்னா அவங்க வாட்டர் பேஸ்டு. இப்போ இந்த மாய்ஸ்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வாட்டரியாக தான் இருக்கும் இல்லையா. ஜெல் டைப் வாட்டரியாக, ஜெல் டைப் வாட்டரியாக இருக்கும். ஆக்வா ஃபீல் நல்லா இருக்கு. சில மாய்ஸ்சர், அப்புறம் வந்து ப்ரைமர். இது ப்ரைமர் பார்த்தோம் இல்லையா, இதுவுமே வந்து ஸ்கின்னோட டைப்க்கு ஏற்ற மாதிரி தான் போடணும். இது வந்து ஆயில் ஸ்கின்னுக்கு போடவே கூடாது. இது போடக்கூடாது, போடக்கூடாது. ஏன்னா இதுவே நிறைய ஆயிலியாக இருக்கு இல்லையா. ஆயிலாக இருக்க ப்ரைமர் வந்து ட்ரை ஸ்கின். இந்த இதுவும் ப்ரைமர், இது வந்து போர்ஸ்லாம் ஓப்பனாக இருக்குல்ல சிலருக்கு, ஆக்னிலாம் இருக்கும்ல அவங்களுக்குலாம் வந்து இந்த போர்ஸ் வந்து ஃபில் பண்ணிடும் இது. ஓ ஓகே, அந்த உள்ள இருக்க அந்த ஹோல் எல்லாமே இது போட்டு வந்து ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிடும். அடுத்து கன்சீல் பண்ணும் நம்மளுடைய அவங்களுடைய அண்ட்ரை டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும், சிலருக்கு வந்து பிளாக் ஸ்பாட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதை கன்சீல் பண்ணுறதுக்கு கன்சீலர், இந்த மாதிரி ஆரஞ்சு கன்சீலர் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஸ்கின் டைப் இருக்கும், அதுக்கு ஸ்கின் டைப் இருக்கும். நம்ம என்ன மேக்கப் பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஹெச்டி மேக்கப் பண்ணுறோமா, நார்மல் மேக்கப் பண்ணுறோமா, ஏர் ப்ரஷ் மேக்கப் பண்ணுறோமா, அதுக்கேற்ற மாதிரி கன்சீல் பண்ணணும். நான் ஏர் ப்ரஷ் இன்னொரு நாள் காட்டுறேன். ஏர் ப்ரஷ்லேயும் வந்து உங்களுக்கு அதிலே கன்சீல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கன்சீலர், ஆரஞ்சு கன்சீலர்லாம் அதிலே வந்துடும். ஓ ஓகே, இது வந்து ஹெச்டி மேக்கப் அப்படின்போது இதிலே போட்டு பாருங்க. ஸோ இது வந்து ப்ரோ கன்சீலர், அந்த அண்டரை கவர் பண்ணுறது, டார்க் பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறதுக்கு கன்சீலர். அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன். இன்னும் கொஞ்சம் நல்லாவே நம்மளுக்கு ப்ரொஃபஷனலா இதான டெர்மா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி கன்சீலர்ஸ் இருக்கு. அப்புறம்
பவுடர். ஸோ இதை நம்ம ப்ரைமர் போட்டாச்சு, கன்சீல் பண்ணியாச்சு, ஃபவுண்டேஷன் போட்டாச்சு, அதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸிங் பவுடர்ஸ். ஸோ இது வந்து மேக்கோடது, இது காம்பாக்ட் பவுடர், இது வந்து போட்டு பண்ணுவோம். இதுலேயே நம்மளுக்கு க்ரைலானோட லூஸ் பவுடர்ஸ் இருக்கு. நம்மளுக்கு பிரைமர் யூஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண இந்த பிரஷ். மாய்ஸ்சரைசர் பிரஷ்? ஆமா. ஓகே, நல்ல நம்மளுக்கு வந்து ஸ்கின்னோட வந்து மெர்ஜ் ஆகிறதுக்கு. அப்புறம் அப்ளிகேஷன் கன்சீல் பண்றோம் இல்லையா, சோ அதுக்கு ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்றதுக்கு இந்த ஸ்பாட்சுலா அது யூஸ் பண்ணுவோம். ஓ மை காட், கட்டிங் சமையல்ல இருந்து கட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கு. எல்லாரும் ஒரே டோன்ல இருக்க மாட்டாங்க, நம்ம கிட்ட ஒரு டார்க் டோன் ஒரு லைட் டோன் இருக்கனா கூட அத வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். ஓ இப்படி மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஜாலியா இருக்கும். பண்ணலாமா? பண்ணிக்கிட்டீங்களா? யா ஷூர். இப்போ நான் இந்த ஃபவுண்டேஷன் போடுறேன், இது வந்து கொஞ்சம் டார்க் டோன், இது ஃபேர் டோன். ஸோ இது ரெண்டும் போட்டாச்சு, அதுக்கு இந்த ஸ்பாட்சுலா யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் ப்ரஷ் எடுத்து நான் இன்னும் ஒரு நாள் உங்களுக்கு மேக்கப் போட்டு காட்டுறேன். ஓகே, ஸோ இதை அப்ளை பண்ணுறோம். சூப்பர், டோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. அந்த அப்ளை நம்ம பண்ணிட்டதுக்கப்புறம் இது வந்து பிளெண்டிங் ப்ரஷ். ஸோ இந்த ப்ரஷ் வச்சு நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி விடலாம். செம்ம சாஃப்டாக இருக்குது, நீட்டாக இருக்கும். நம்ம மேக்கப் போட்டிருக்கோன்ற அந்த இதே இருக்காது, ஃபீல் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்ம ப்ரைமர் பண்ணியிருக்கோம், ப்ரைமர் போட்டும் கன்சீல் பண்ணியிருக்கோம், பேஸ் ஃபவுண்டேஷன் போட்டிருக்கோம், அண்டு பவுடர் போட்டு செட்டும் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஐ மேக்கப், லிப் மேக்கப், ஐப்ரோஸ், கவுண்டர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, அதுவும் காட்டுறேன். இது வந்து என்னோடய ஃபேவரட் ஐப்ரோ பேலட்டு, பிஎஸ்சியோடது. இதில் வந்து த்ரீ கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பிளாக்கே தான், எல்லாருக்கும் பிளாக் ஐப்ரோ தான் இருக்கும்னு கிடையாது, ப்ரௌன் ஐப்ரோஸாக இருக்கும். ஸோ அதுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு பவுடர் பேஸ், பவுடர் பேஸ், பவுடர் பேஸ். நம்மளுக்கு ஆர்டிஃபிஷியலாகவே தெரியவே தெரியாது, வரைஞ்சா மாதிரிலாம் இருக்காது. இது எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு ஐப்ரோ பேலட். நெக்ஸ்ட்டு ஐஷேடோ பேலட்ஸ் காட்டுட்டோங்களா, என்கிட்ட அது நிறைய கலெக்ஷன். உழைப்புக்கான அங்கீகாரம் அங்கே அங்கே ஓட்டிட்டு இருக்கிறதுலாம். இந்த பேலட் பாருங்க, இது ரீசெண்டாக இப்போ வாங்கின பேலட் தான். இது 7500 அந்த ரேஞ்சு, இன்டர்நேஷ்னல் பிராண்ட் இது. எல்லா கலர்ஸும் உங்களுக்கு இதில் கிடைக்கும், பிக்மெண்ட்டும் இது நல்லாயிருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்னொன்று இருக்குது, கிளிட்டர்ஸ். ஹே சாமையா இருக்கு, வருது கிளிட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நம்ம இந்த ஃபேஷன் ஷோ மாடல் ஷூட்டுக்கெல்லாம் பிரைட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க, ஃபேஷன் ஷோ மாடல்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஃபோட்டோ ஷூட்டு கொஞ்சம் ட்ரெண்டியாலாம் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கெலாம் இந்த கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளிட்டர் வந்து நம்ம அப்படியே வச்சா கொட்டிடும் இல்லையா, கொட்டுவாங்க. ஆமாம், இது ஜிகினா தானே உங்களுக்கு. இப்போ ஸோ இது அப்படியே வச்சா கொட்டும், அதுக்கு இது பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பேஸை யூஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே இந்த கிளிட்டர் வச்சிடும். Oh my god. தெரியுதா? ஒரு மூணு கலர் மட்டும் சும்மா அப்படியே வச்சு காட்டுங்க. Red. இது ப்ளூ. இது கோல்ட். பா. நல்லா மினுக்கு மினுக்குன்னு இருக்கும். செமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஐ ஷேடோ தாண்டி ஐ மேக்கப்புக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இது வந்து முகூர்த்தம் பேலட். முகூர்த்தம் பேலட்? எஸ், முகூர்த்தம் பேலட். இது க்ரைலோனோடது. இது எல்லாமே காப்பர், கோல்டு, இந்த பிளாக், ஸ்மோக்கி கொடுக்கறதுக்கு, இது எல்லாமே முகூர்த்தத்துக்கு மட்டும்தான் இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணுவோம். முகூர்த்தத்துக்குன்னு ஐஷேடோ தனியும் இருக்கப்பா, இது என்ன நியாயம்? இது உங்களுக்கு அப்பதான் அந்த இந்த லுக் கிடைக்கும், பிரைடல் பிரைடல் லுக் கிடைக்கிறதுக்கு. முகூர்த்தத்துக்கு தனியா இந்த பேலட். ஐஷேடோலயே பிக்மெண்ட் இருக்கு. ஐஷேடோல பிக்மெண்டா? பிக்மெண்ட், பிக்மெண்ட் டவர் அப்படின்ட்டு இது பிஎஸ்சி ஓடுதுல கிடைக்குது. இதுல நம்மளுக்கு நிறைய கலர்ஸ் கிடைக்கும், அந்த மாதிரிதான் எல்லா கலர்ஸுமே. இதுல இதுவும் உங்களுக்கு எல்லா பிக்மெண்ட்டும் கிடைச்சு. சின்ன வயசுல பாத்துருக்கேன், ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இவங்க ஓபன் பண்ணும் போதே உள்ள உட்காந்துருக்க அந்த பிரைட் இருக்காங்கல்ல, அவங்க குதூகலம், ஏதோ புதுசா ட்ரை பண்றாங்க, அடுத்தது என்ன எடுக்கிறாங்க, அடுத்தது என்ன எடுக்கிறாங்க. நான் இதை பார்த்தது கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன், நல்லா இருக்கு. இது சோ இது வந்து எல்லாமே லிப்ஸ்டிக் ஆனது. அது எல்லாமே லிப்ஸ்டிக்ஸ்.
தேவையான காஜல், எஸ் எக்ஸாக்ட்லி காஜல். எனக்கு பிடிச்ச காஜல்னா இது இந்த க்ரைலானோட ஜெல் காஜல். ஜெல் காஜல், ஓகே, நல்லா இருக்கும். பாட் காஜல் இது வந்து உங்களுக்கு என்னன்னாக்கா, அப்படியே கண்ணு வந்து அந்த வாட்டர் லைன்ல அப்ளை பண்ணோம்னா அவ்வளோ அழகா தெரியும். இது வந்து பிளஷ், அந்த புன்னகை என்ன விலை அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அப்படி ஆமா, சிரிச்ச உடனே அப்படியே அந்த பிங்கா வருது. வெக்கப்பட்ட உடனே சிவக்க தேவையில்ல, நம்மளே சிரிக்க சிவக்க வச்சுக்கலாம். ஸோ அது அதுலயுமே நிறைய நம்மளுக்கு ஷேட்ஸ் இருக்கு. எந்த ஷேட் வேணுமோ, கொஞ்சம் ஆரஞ்சியா இல்ல பிங்கா இல்ல கொஞ்சம் இதா பீச் கலர், லைட் பிங்க் பிடிக்கும். ஆமா, அப்படி போட்டுக்கலாம். எனக்கு சொல்லுங்க, ஒரு பிரைடுக்கு பக்காவா மேக்கப் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? பக்காவா ஹேர் ஸ்டைல், சாரி ட்ரைப்பிங் அண்ட் ஹெச்டி மேக்கப், இது மூணு விஷயத்துக்கும் எல்லாமே ரெடி பண்றதுக்கு 1.5 hours. 1.5 hours எனக்கு அவ்வளவுதான் டைம் கொடுப்பாங்க. நான் அந்த டைம்ல நான் எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வச்சுப்பேன், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த 1.5 hours ஒரு பொண்ணை பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அமேசிங் மேம், இவ்வளவு திங்ஸ் இருக்குங்கறதே எங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியுது மேம். இதெல்லாம் எப்படி மேம் எடுத்து வைக்கிறது? அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ மேம், ஒரு பிரைடை வந்து ரெடி பண்றதுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு எஃபெக்ட் இருக்கு. அந்த டப்பா இன்னைக்கு கண்ணு முன்னாடியே தான் இருக்கு. அதாவது எவ்வளோ விஷயம், எவ்வளோ செக்மெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ சூப்பர் மேம், ஆக்சுவலா தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். உங்களால வந்து நான் நிறைய திங்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க் யூ. வாங்க, ஒரு நாள் நம்ம பண்றோம் மேக்கப். நம்ம பண்ணலாம், நம்ம பண்றோம், நாங்கள் பண்றோம், பார்க்குறீங்க.